ஓகே இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஈஸியா பார்க்க போறோம் அண்ட் வந்து சப்போர்ட் அண்ட் ரசிஸ்டண்ட அண்ட் ரேஞ்சிங் மார்க்கெட்ல எப்படி யூஸ் பண்றது ரேஞ்சிங் மார்க்கெட்னா என்ன அப்படின்ற போகிறோம் ஒரு சிம்பிளான விஷயம் தான் பட் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு அடிப்படையான விஷயம் தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னான்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது நீங்க நார்மலா ஒரு மார்க்கெட்டை பாக்குறீங்க சோ மார்க்கெட்டை பாக்குறீங்கன்னு சொன்னா சோ அதில் பாருங்கள் மார்க்கெட்டில் வந்து ஸோ நாங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது கேண்டில் ஸ்டிக் ஏன் கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ இப்படி தான் இருக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் நார்மலாக நீங்கள் பார்க்குறப்போ மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் ஸோ நாம கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேண்டில் ஸ்டிக்கில் நமக்கான இன்ஃபர்மேஷன் அது இருக்குது ஸோ மார்க்கெட் என்ன ரேஞ்சில் போகுது மார்க்கெட் எதுக்காக எப்படி போகுது அப்படின்றத ஜப்பானில் உள்ளவங்க வந்து சரி சைனாக்காரங்க வந்து கேன் கண்டுபிடிச்சிட்டாங்க சரிங்களா ஜப்பானீஸ் கேண்டல் ஸ்டிக் ஜப்பான்ல உள்ளவங்க தான் கண்டுபிடிச்சாங்க ஸோ இந்த கேண்டல் ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா இந்த கேண்டல் ஸ்டிக் ஒவ்வொன்றுமே இன்ஃபர்மேஷன் நமக்கு எதை பண்ணும் உதாரணமா சொல்ல போனா டோஜி கேண்டல் ஏன் யூஸ் பண்றாங்க டோஜி கேண்டல் ஏன் மார்க்கெட்ல யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா இந்த டோஜி கேண்டில் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா இது வந்து பயர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஈக்குவலா இருக்காங்க அப்படின்றத வந்து பிரசென்ட் பண்ணுது ஸோ அதுக்காக தான் இந்த டோஜி கேண்டல் யூஸ் பண்றாங்க ஓகேங்களா இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்ன அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத வந்து நம்ம கிளியராக பாத்திரலாம் ஓகேங்களா ஓகே நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன் இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே கீழே மேலே கீழேன்னு போயிட்டு இருக்கு இந்த கேனல் ஸ்டிக் ஃபார்மேஷன் மேல கீழே மேல கீழேன்னு போயிட்டுருக்கு ஸோ ஒரு ஒரு கட்டத்தில் மார்க்கெட் சரியான மாதிரி கீழே போயிருக்கும் ஸோ இந்த இடத்துல பாருங்க சரியான மாதிரி கீழே போயிருக்கும் ஸோ அந்த இடத்துல தாங்கி பிடிச்சி சரிங்களா இந்த இடத்துல தாங்கி பிடிச்சி மறுபடியும் மாக்கட்டை மறுபடியும் மார்க்கெட்டை மேல கொண்டு போறது தாங்கி பிடிக்கிறது இல்லாட்டி மேல கொண்டு போறது அதாவது அந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஒன்னு நடக்கும் சரிங்களா அதை சப்போர்ட்னு சொல்லுவாங்க இன்னொரு விதத்துல சப்போர்ட் எப்படின்னு சொல்லுவாங்க சொன்னா எப்பயுமே பையஸ் என்ட்ரிய நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம் சோ இந்த இடத்துல பையஸ் என்ட்ரி ஆறுவாங்க சோ அதனால சப்போர்ட்னு சொல்லுவோம் இதுல உங்களுக்கு எது பையஸ் என்ட்ரி சென்லஸ் என்ட்ரி எல்லாம் எதுன்னு சொல்லித்தாலும் இந்த கிரீன் கேண்டல் எப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ எப்பெல்லாம் ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் ஆகுதோ அது வந்து பைஎஸ் என்ட்ரினு சொல்லுவாங்க எப்பயெல்லாம் வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து கிரியேட் ஆகி அந்த ஒரு கண்டினியூஸ் ஃபோர்மேஷன் வருதோ அதெல்லாம் செல்லஸ் என்ட்ரினு சொல்லுவாங்க சோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னத கிளியரா பாத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் ஓகேவா இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு மார்க்கெட் போயிட்டு இருக்கப்போ ஒரு மார்க்கெட் போயிட்டு இருக்கப்போ ஒரு அதிகப்படியா செல்லஸ் என்ட்ரி வந்திருக்கப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த செல்லஸ் வந்து ஆக ஊடாது அந்த இடத்துல மாக்கெட்டை மறுபடியும் தாங்கி பிடிச்சி பழைய நிலைமைக்கு கொண்டு தான் சப்போர்ட் ஸோ அந் எந்த இடத்துல தாங்கி பிடிக்குதோ எந்த இடத்துல தாங்கி பிடிக்குதோ அந்த இடத்த நாம சப்போர்ட்னு சொல்லுவோம் இந்த இடத்துல தாங்கி பிடிக்குதோ இந்த இடத்துல நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம் சோ அதே மாதிரி ரெசிஸ்டன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெசிஸ்டன் ஒண்ணுமே இல்லை எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சார்ட்டோ ஒரு இந்த அந்த பிரைஸ் வந்து அதாவது இந்த பிரைஸ் வந்து ரொம்ப கீழே லோ ஆகிட்டு போறப்போ தாங்கி பிடிச்சி மறுபடியும் பையஸ் என்ட்ரி ஆக்க வைக்கோ அதே மாதிரி ஓவரால் ஒரு மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கப்போ பைஎஸ் என்ட்ரியா கூட்டிட்டு போறப்போ பையஸ் என்ட்ரி போதும் இந்த மார்க்கெட்டை மறுபடியும் ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு செல்லஸ் என்ட்ரி ஆக்கிற இடம் வந்து ரெசிஸ்டன்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ட் லைன் செல்லஸ் என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ இப்போ இப்போ பாத்திரம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் எப்படின்னு ஸோ அது வந்து மார்க்கெட் எப்படி எப்படி இருக்கு இப்போ மேஜரான சப்போர்ட் எது மைனரான சப்போர்ட் எது அண்ட் வந்து அதான் பார்க்க போறோம் இப்போ மேஜர்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஏன்னு சொல்றேன்னு சொன்னா இந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னு சொன்னா மேஜரா அப்படியே கீழே டவுன் பண்ணிட்டு கீழே போயிட்டு இருக்குன்னு சொல்றோம் ஓகேங்களா நம்ம படிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் எப்படி கீறது அப்படின்றத ஸோ இதுல வந்து மேஜரா இருக்க சப்போர்ட் லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சோ மேஜரா வந்து சப்போர்ட் லைன் சொன்னா அந்த இந்த இடத்துல அதிகமா ரொம்ப கீழே போயிட்டு இருக்குல்ல சப்போர்ட் லைன் வந்து இந்த இடம் சோ பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் இந்த இடத்துல அதிகமா சப்போர்ட் லைன் சோ இதில் நீங்க எல்லாம் கத்துட்டு இருப்பீங்களான்னு தெரியல ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் அப்படின்றது லைன் கிடையாது அது ஒரு ரேஞ்ச் அது குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளால அதை விட்டு அந்த தான் அந்த மாற்றம் நடக்கும் சொல்லுவாங்க ஒரு லைனுக்குள்ள இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஒர்க் ஆகாது ஓகேங்களா அண்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஸோ ரெசிஸ்டன்ட்னா என்ன சப் எங்கெல்லாம் பையஸ் என்ட்ரி வருதோ அதெல்லாம் சப்போர்ட்னும் எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ட் அதெல்லாம் நம்ம ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம் சோ இப்போ இதில் மேஜரா இருக்க சப்போர்ட் லைனை பார்த்துட்டோம் அண்ட் வந்து அதே மாதிரி மேஜரா இருக்க ரெசிஸ்டன்ட் லைனே பார்த்தோம்னா மேஜரா இருக்க ரெசிஸ்டன்ட் லைன் இந்த இடம் ஸோ அதிகமாக இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன் ஆயிருக்கு ஸோ செல்ல சென்ட்ரி கிரேட் ஆயிருக்காங்க ஸோ இதை நம்ம பார்த்தோம் ஸோ நான் சொன்னேன் எப்பயுமே வந்து செல்ல சென்ட்ரி தான் வந்து ரெசிஸ்டன்ட் லைன் ஸோ செல்லஸ் எங்கெல்லாம் முடியிறாங்களோ ஸோ இடத்துல முடிகிறாங்களோ இல்லாட்டி எங்கெல்லாம் சப்போர்ட் வந்து சப்போர்ட் க்ளோசிங் பாயிண்ட் இருக்கோ ஸோ அந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ட் லைனை போட்டுருவோம் ஸோ நான் ரெசிஸ்டன்ட் லைனோ சப்போர்ட் லைனோ சொல்லியிருக்கேன் அது ஒரு ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ விக்குள்ளால் நம்ம முடிச்சிடலாம் அண்ட் வந்து அதோட இப்போ வந்து நம்ம சப்போர்ட் லைன் கிளியர் ஆக்கிரது பார்த்துடலாம் ஓகே ஸோ மேஜரா வந்து இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் லைன் ஓகே நான் லைன்னு சொன்னேன் ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளால வரும்னு சொன்னேன் ஸோ அதனால நம்ம எந்த இடத்துல போட்டுக்கலாம் இந்த ரேஞ்சுக்குள்ள இதுக்கு வந்து விக்கு கிடையாது ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம சப்போர்ட் லைனை போட்டுறோம் ஓகேவா இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மேஜரா வரைஞ்சாச்சு ஸோ நம்ம எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கா எங்கெல்லாம் பையஸ் என்ட்ரி இருக்காங்களோ அங்கெல்லாம் சப்போர்ட் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்காங்களோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான செல்லஸ் என்ட்ரி இருக்காங்களோ அங்கெல்லாம் ரெசிஸ்டன்ட் போட்டுக்கலாம் ஸோ இங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸோ கீழே இருந்து பையஸ் வந்து கிரியேட் ஆகிறாங்க ஸோ ஸ்ட்ராங்கான பையஸ் ஸோ அதனால இந்த இடத்துல நாம ரெசிஸ்டன்ட் லைனை போட்டோம் சரிங்களா இப்போ ஸ்ட்ராங்கான பையஸ் இங்க இருக்காங்க சப்போர்ட் லைனை போட்டிருக்கோம் ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் லைனை இங்கே போடுவோம் ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட்டு போய் பார்க்கலாம் ஸோ இங்கே வேற எங்கே ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான செல்லஸ் இருக்காங்க என்ட்ரி பையஸ் என்ட்ரி அதுக்கான ரூல்ஸ் மூணு இருக்கு நான் அதை சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க ஓகே நம்ம இங்கி ஒரு ஸோ ஸ்ட்ராங்கான செல்லஸ் என்ட்ரி ஒன்று இருக்கு ஸோ இதுக்கு வந்து நான் சொல்றேன் ஓகே ஓகே நம்ம ஒரு இங்கே ஸ்ட்ராங்கான செல்லஸ் இருக்கேன் இப்போ நம்ம போட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் வந்து நீங்க அதுக்கு முன்னுக்கு ஃபியூச்சர் பாஸ்ட்ல நடந்த மார்க்கெட்டோட நீங்க குறிப்பிட்டு போட்டு ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன நடந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்போர்ட் லைன் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வந்து மேஜராக வந்து இந்த இடத்துல போயிட்டு இருக்கும் ஸோ நம்ம இந்த இடத்துலையும் போட்டு பார்த்தாலும் அது சரியா வரும் ஏன்னா பியூச்சருக்கு பாஸ்ட வச்சு தான் நம்ம மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும் நான் சொல்றேன் சோ எந்த ஒரு ஒவ்வொரு கேன்லையும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது நம்ம ஒவ்வொரு கேன்லையும் வந்து ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் வரைகிறேன் இப்போ நான் ரெசிஸ்டன்ட் லைன் தான் வரைஞ்சிட்டு ஸோ சோ வந்து மேஜரா இடத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கனால நமக்கு எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தேவை இந்த இடத்துலயும் இந்த இடத்துலையும் நான் மேஜரா எப்படி போடுறது அப்படி அதாவது ஓவரால் மார்க்கெட்டை பார்த்துட்டு மார்க்கெட் என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்றது பார்க்கறதுக்கு தான் நான் வந்து வந்து மேஜரா மேஜரா இருக்க ரெசிஸ்டன்ட் லைனும் மேஜரா இருக்க சப்போர்ட் லைனும் போட்டிருக்கேன் ஸோ ஓகேங்களா இதை நாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ நான் அங்கனைக்கு எந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் லைன் வருது ரெசிஸ்டன்ட் லைன் வரையுது அப்படின்றத நம்ம கிளியரா பாத்துக்கணும் ஸோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நோமலான மார்க்கெட்டுக்கு எப்படி கீழது அப்படின்னு பாத்துட்டோம் அண்ட் வந்து மறுபடியும் வேற ஒரு இன்னொரு எசட் ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து நம்ம எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையுதுன்னு பார்த்துட்டு ரேஞ்சிங் மார்க்கெட்ல எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையலாம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே இந்த இடத்துல ஓகே ஸோ இந்த இடத்துல பையஸ் என்ட்ரி எல்லாமே நமக்கு சப்போர்ட்னு சொல்லுவோம் ஸோ இன்றைக்கு வந்து மேஜராக இருக்க சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சப்போர்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு ஸோ ஏன்னா இன்றைக்கு வந்து ஸ்ட்ராங்கான நான் என்ட்ரி ஒன்று இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல நான் போடுறேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர்சல் ஆகுது இந்த பையஸ் என்ட்ரியில் அதாவது சப்போர்ட் ஏரியாவில் கேண்டில் வந்து ரிவர்சல் ஆகுது அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் வந்து எங்கே எங்கே போடணும் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லஸ் என்ட்ரியில் போடணும் ஸோ இந்த பையஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைகிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி டூலை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெபினாசி டூல் ஒரிஜன்டல் லைன் ட்ரெண்ட் லைன் லைன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு நான் வந்து ஒரிஜன்டல் லைன் யூஸ் பண்ணி சொல்லித்தரேன் என் ட்ரெண்ட் லைன்றது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுல வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லைன் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இடம் ஓகேங்களா சோ இந்த இடத்துல சரியா இருக்கு இந்த சோ இந்த இடத்துல நான் ரெசிஸ்டன்ட் லைன் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த இடத்துல தான் ஓவரா வந்து ரெசிஸ்டன்ட் லைன் கிரியேட் ஆயிருக்கு ஸோ ரிவர்சல்லாம் நடந்திருக்கு அதனால இந்த இடத்துல போட்டிருக்கேன் ஓகே ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு இப்போது சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ட் ஓகே இதை வந்து நம்ம எப்படி ரேஞ்சிங் மார்க் மார்க்கெட்டில் அப்ளை பண்ண போகிறோம் ரேஞ்சிங் மார்க்கெட்னா என்ன எப்படியெல்லாம் அதை வந்து நம்ம அதில் எப்படி நம்மலாம் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பேசிக்கான விஷயம் நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஸோ ஓவர் ஆல் நிறைய சொல்ல போனால் உங்களுக்கு குழம்பு ஸோ இன்றைக்கி வந்து ரேஞ்சிங் மார்க்கெட்டில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் போடுறது அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் நான் இங்கே சொல்லித்தரேன் ஸோ ஓகே நம்ம இப்போது ஓகே இதை ஏன் நம்ம ரேஞ்சிங் மார்க்கட்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொதல் ரீசன் ஏன் ரேஞ்சிங் மார்க்கட்னு சொல்கிறோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரேஞ்சுக்குள்ளாலேயே அது வந்து டிராவல் பண்ணியிருக்கும் ஸோ அந்த ரீசனுக்காக தான் இதை ரேஞ்சிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது விஷயம் இப்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அதை கிளியரா இன்னும் கொஞ்சம் அழகாக அதில் சொல்லலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு நிறைய தியரிகள் இருக்குது பட் அதில் பெஸ்ட்டான தியரி அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எப்போயுமே சப்போர்ட் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் வந்து அது எல்லாமே பையஸ் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சப்போர்ட் லைன் எல்லாமே பைஎஸ் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் சப்போர்ட் எல்லாமே செல்லஸ் க்ளோசிங் பாயிண்ட்டாக இருக்கும் செல்லஸ்ட்டு க்ளோசிங் பாயிண்டா இருக்கும் ஸோ இங்கெல்லாம் எல்லாம் க்ளோசிங் பாயிண்டா இருக்கும் சோ நம்ம எப்போயுமே சப்போர்ட் போடுறப்போ பயஸ் என்ட்ரி பாயிண்டை நம்ம யோசிச்சு அந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட்ல நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட வரையிறதுக்கு நம்ம கத்துக்கலாம் ஸோ இப்போ இப்போ ரெசிஸ்டன்ட் லைன்னா என்ன ரெசிஸ்டன்ட் லைன்றது நம்ம ஒரு எல்டரையும் சொன்னேன் செல்லஸ் என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஸோ நம்ம ஏன் இந்த இடத்துல நான் ஏன் இந்த இடத்துல நான் இந்த லைன்ல போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் இந்த இடத்துல மட்டும் நான் லைனை போட்டு மார்க் பண்ணி காட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் இருக்கு சோ இங்கேயும் செல்லஸ் இருக்காங்க இந்த இடத்துலயும் செல்லஸ் இருக்காங்க பட் நான் இந்த இடத்துலயும் போடுறேன் இந்த இடத்துலையும் நான் ஒரு லைனை போடுறேன் சோ இந்த இடத்துலயும் போடுறேன் இந்த இடத்துல போட்டா கூட நமக்கு அதிகமா எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ மேஜராக எந்த இடத்துல சப்போர்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி போடுறேன்னு சொன்னா மேஜராக எந்த இடத்துல டச் ஆயிருக்காங்க ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லணும் ஸோ இங்கே பாருங்க நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்க்கு இன்னொரு தேரி சொல்றேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா ஒன்று சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கேண்டில் கிரீன் கேனலாக இருக்கணும் சப்போர்ட் அப்படின்னா பையஸ் என்ட்ரியாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி மூமெண்ட்டத்தில் இருக்கணும் அதே கிரீன் அடுத்து கிரீன் அடுத்த கிரீன் அந்த மாதிரி மூமெண்ட்டில் போகணும் அண்ட் இன்னொரு ஹை அதாவது ஒரே மூமெண்ட்டில் போகணும் ஹை மூமெண்ட்டமாக இருக்கணும் ஒரே மாதிரி மேலே போயிட்டு இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் லைனும் அதே மாதிரி தான் ஹை மூமெண்ட்டமாக இருக்கணும் செல்ல சென்ட்ரியாக இருக்கணும் இதெல்லாம் அதை அதே மாதிரி பையஸ் க்ளோசிங் பாயிண்ட்டாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்கான தேரிகள் ஓகே இப்போ இப்போ பார்க்குறோம் ஏன் இந்த இடத்துல நான் வந்து இவ்வளோ கோடு போட்டிருக்கேன் பட் இந்த கீழேயும் மேலேயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிருக்கேன் ஸோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மூணு கோடு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இங்கேயும் இங்கே இந்த இடத்துலையும் செல்லஸ் இருக்காங்க இந்த இடத்துலையும் செல்லஸ் இருக்காங்க இந்த இடத்துலையும் பையஸ் இருக்காங்க ஸோ நம்ம ஏன் இந்த இடத்துலலாம் விட்டுட்டு நம்ம இந்த இடத்த மட்டும் மேஜரா செல்லஸ் ஏரியா இந்த இடத்த மட்டும் மேஜரா பயஸ் ஏரியான்னு சொல்லி போட்டோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் ஏன் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த இடத்த அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ணுது எந்த இடத்துல நான் சொன்ன தியரிகள் அதாவது ஸ்ட்ராங்கான செல்லஸோ ஸ்ட்ராங்கான பையஸோ எந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்காங்களோ அதை தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ட்ரெஸிஸ்ட் எடுக்கணும் சோ இதுல வந்து ஸ்ட்ராங்கான பையஸ் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்காங்க சோ இந்த இடத்துல தான் ஸ்ட்ராங்கான பையஸ் இருக்காங்க சோ தான் நான் சூஸ் பண்ணேன் பட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு பையஸோ செல்லஸோ இந்த இடத்துல நம்மளால எடுக்க முடியாது ஸோ இந்த 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 எடுக்க முடியாது ஏன்னா அங்கே ஸ்ட்ராங்கான மூமெண்ட்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை பெருசாக இல்லை அங்கனைக்கு ஸோ அதனால அந்த இடத்த எடுக்க முடியாது இப்போது அடுத்த விஷயம் ஓகேவா இப்போ நான் ஏன் போட்டேன் இந்த லைன் நடு நடுவில் இருக்க லைன் என்ன ஏன் போட்டோன்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணல அதுக்கு மேலே உள்ள லைனில் போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டன்ட் லைன் சொல்லியிருந்தோம் இல்லையா ரெசிஸ்டன்ட் லைனில் எந்த இடத்த அதிகமாக ரெசி ரெஸ்பெக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிடலான்னு சொன்னோம் இல்லையா ஸோ நம்ம வந்து எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைகிறதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ எங்கேயெல்லாம் செல்லஸ் வந்து க்ளோசிங் பாயிண்ட் இருக்கோ செல்லஸ் க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு சரியாக வைங்க செல்லஸோட க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு சரியாக வைங்க அதுதான் சரியான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லைன் அதே மாதிரி எங்கே எல்லாம் ஒரு பையஸ் க்ளோசிங் பாயிண்ட் இருக்கோ ஸோ இங்கே எல்லாம் க்ளோசிங் பாயிண்ட் இதோட பையஸ் முடிகிறாங்க அதுதான் ஒரு சரியான ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல சரியா ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணிக்கோங்க சரியா ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ ரேஞ்ச் ஒன்று சரியாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ரேஞ்ச் எல்லாத்தோடையும் சரியா ஃபிட் ஆகும் ஓகே ஸோ இப்போ போட்டிருக்க லைன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணும் ஓகே இப்போ இப்போ எப்படி ட்ரேட் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் இது என்ன ஆகுது இந்த இடத்துல என்ன ஆக போகுது அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது ஒரு லைன் கிடையாது அது ஒரு ரேஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர்சல் ஆகுது அந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஆகுது ஓகேங்களா நல்லா பாருங்க அந்த இடத்துல அந்த லைனில் பட்டதெல்லாம் ரிவர்சல் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு நம்ம அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும் சரியான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை கண்டுபிடிச்சி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்ல எந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம நமக்கு ரெண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்ஸ் இருக்கும் சோ நான் அதையும் சொல்லி தரேன் என்னன்னு சோ இப்போ ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்ல நம்ம ரேஞ்சிங் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஈஸியான விஷயம் என்னன்னு சொன்னால் எப்படி பைஎஸ் என்ட்ரி ஆகிறாங்களோ அதே மாதிரி ப செல்லஸ் வந்து அதே மாதிரி பையஸ் ஏரியாவில் தான் மறுபடி செல்லஸ் ஏரியாவுக்கு போவாங்க எப்படி செல்லஸ் வந்து பையஸ் ஏரியாவுக்கு வராங்களோ அதே மாதிரி பையஸ் மறுபடியும் மேலே போய்ட்டு செல்லஸ் ஏரியாக்கு தான் போவாங்க இதுதான் பேசிக்கான தேதி ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் அதாவது ரேஞ்சிங் மார்க்கெட்ல ஈஸியாக உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் ஸோ எல்லாமே இந்த இந்த இடத்துல சொன்னால் இந்த இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் ஏரியாவை நீங்கள் கிளியராக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அந்த இடத்துல ரிவர்சல் ஆகும் ஸோ இந்த இடத்துல ட்ரேட் பண்ண முடியும் ஈஸியாக ட்ரேட் பண்ணிடுவீங்க இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும் ஸோ நான் வந்து கேன்ஸ்டிக் சைக்காலஜி மொத்தலாம் அப்கமிங் செஷன்லாம் சொல்லித்தரேன் ஸோ இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் பிரசிஸ்டன்ட் நான் பேசிக்கான இது விஷயம் ஸோ அந்த இடத்துல ரிவர்சல் ஆகும் ஸோ அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத நான் வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டுக்கும் நார்மலான மார்க்கெட்டுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ டிஜிட்டல்னால் என்ன பைனரினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டிஜிட்டல்னா என்ன பைனரினா என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து ஒரே ஒரே மாதிரி கரன்சில ரெண்டு செட் ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்படி யுஆர்சிஐடி யுஆர்சிஐடி அண்ட் வந்து டிஜிட்டலில் ஓகே யுஆர்சிடி ஓகே பைனரிக்கும் டிஜிட்டலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் வேறு எதுவுமே இல்லை ஸோ எங்கிட்ட டிஜி டிஜிட்டல செட் இருக்கு எங்கிட்ட பைனரி அசெட் இருக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டு லைன் கம்பேர் பண்ணுறப்போ டிஜிட்டலில் ப்ராஃபிட் லெவல் அதிகமாக இருக்கும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு நான் அது என்னன்னு சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி பைனரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் லெவல் கம்மியாக இருக்கும் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸோ டோஜி எந்த இடத்துல நமக்கு கிரியேட் ஆகுதோ அதாவது இந்த இதில் அதாவது டிஜிட்டல்ல பொறுத்த வரைக்கும் டோஜி வந்து நமக்கு எங்கனைக்கு கிரியேட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு ஒரு அதாவது சொல்லி டிஜிட்டல்ல எந்த இடத்துல டோஜி கிரியேட் ஆகுதோ அந்த 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 டைம்ல நமக்கு நமக்கான தௌசண்ட் டாலர்ஸும் வந்து அதாவது நம்ம ஹண்ட்ரட் டாலர்ஸ் போட்டு நம்ம ட்ரேட் பண்றோம் ஒரு சும்மா நார்மலா ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் ஓகேங்களா சோ இங்கிட்ட பயனுள்ள ஒரு ட்ரேட்ல டிஜிட்டல்ல ஒரு ட்ரேட் அந்த இடத்துல ஒரு டோஜி கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதாவது பைனரில உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க டிஜிட்டல்ல நமக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அண்ட் இன்னொரு விஷயம் இந்த செல் அப்படின்ற ஒரு விஷயம் செல் கொடுக்குற விஷயம் இருக்கு இல்லையா இது வந்து பைனரில லிமிட்டட் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட செகண்ட் தேர்ட்டி செகண்ட் எக்ஸ்பிரேஷன் டைம் வந்தது வந்ததுக்கு பிறகு கொடுக்க முடியாது பட் டிஜிட்டல்ல நம்ம எந்த டைம் எந்த டைம்லாம் கொடுக்கணும் இன்கேஸ் அதாவது செஷன் முடிகிற டைமில் கூட நமக்கு நம்மளால் அந்த செல் கொடுக்குற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்காக நமக்கு டிஜிட்டலில் அதிகமான இது கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க டோஜி கிரியேட் ஆகிற டைமில் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் டோஜி எங்கெல்லாம் க்ரியேட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு அதை நமக்கு பேமெண்ட் பண்ண மாட்டாங்க அண்ட் பைனரியில் அப்படி இல்லை டோஜி எங்கெல்லாம் கிரியேட் ஆகுதோ டோஜி எப் டோஜி எப்படியெல்லாம் கிரியேட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் கிரியேட் ஆகும் அண்ட் இந்த மாதிரி ஒரு கேண்டில் இதெல்லாம் தான் நமக்கு டோஜின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி கேண்டில் டோஜி எல்லாம் சொல்றது என்னன்னு சொன்னால் பையஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க அதுக்காக தான் நம்ம டோஜி சொல்லுவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ அந்த டிஜிட்டலில் நமக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க பைனரில் பைனரில் அதுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அண்ட் இன்னொரு விஷயம் சோ நான் சொன்னேன் இல்லையா டோஜிக்கு வந்து நமக்கு வந்து டிஜிட்டல்ல நம்ம போட்டு டோஜி கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா தௌசண்ட் டாலர்ஸ்ல ஹண்ட்ரட் டாலர்ஸ்ல போயிடும் அண்ட் பைனரில அது அப்படியே நமக்கு அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் போட்டுருவாங்க அண்ட் டைமை பார்த்தீங்கன்னு சொன்னா கஸ்டமைஸ் பண்ண டைம் நமக்கான டைம் வந்து ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டி பைனரில் ஸோ ஒன் இருந்து டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் ஆனால் டிஜிட்டல் அப்படி கிடையாது செட் அப் டைம் ஒன் மினிட் ஃபைவ் மினிட் ஃபிஃப்டி மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது எந்த இதை யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போயுமே டிஜிட்டலாக யூஸ் பண்ணாதீங்க பைனரியை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் எந்த விஷயம் ஸோ வந்து இதை வந்து பாருங்கள்